பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் மதுரை யாசிர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், நேற்றைய தினம் உங்களது முகநூல் பக்கத்துல ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருந்தீங்க. அது கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒண்ணு என்னன்னா, செயலாளர்கள் துறை ரீதியாக தமிழக அரசின் செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அதுல சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டிருப்பது வந்து வரவேற்கக்கூடிய செயலா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல பள்ளி கல்வித்துறையிலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கணும், இதற்குள்ளாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாட்கள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுல சொல்லியிருக்கீங்க. இப்படி சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா துறை ரீதியா சில மாற்றங்கள் அவ்வப்போது அரசுல நிகழத்தானே செய்யும். அதை வந்து நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ளார ஏதோ காரணங்கள் இருக்கா மாதிரி உங்களது பதிவுல இருக்கிற துணி சொல்றதா ஒரு பார்வை, அது குறித்த விளக்கங்களை கொடுங்க சார். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றங்கள் என்பது பொதுவாகவே ஒவ்வொரு அரசாங்கங்கள் வந்த பிறகு நடைபெறக்கூடிய ஒன்றுதான். புதிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அரசாங்கம் நடைபெற்றக்கூடிய அந்த 5 வருட காலத்துக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள்ன்றது மாற்றப்பட்டு கொண்டேதான் இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மாற்றத்தை ஏன் நான் வரவேற்கிறதா சொன்னேன் அப்படின்னா, இந்த ராதாகிருஷ்ணனுடைய இந்த நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து கடந்த பிப்ரவரி மாதமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் புதிதாக மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரக்கு சாப்பாடு ஒப்பந்தம் வந்து செஞ்சாங்க. இதற்கு வந்து இந்த மதுரை டீன் மேல பழியும் போட்டு அந்த மாணவர்களையும் பலியடாக்கி சுகாதாரத்துறை இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே 7/2/2022 அந்த பிப்ரவரி மாசமே 7ஆம் தேதியே வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க எல்லா சுகாதாரத்துறைக்கும் இந்தியா முழுவதும் உள்ள. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சரக்கு சாபத்தை எடுங்க, ஹிப்போக்ரட்டிக் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஆப்ஷனல்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பிடிஆர் வந்து கலந்துகிட்டதுனால அன்னைக்கு சரக்கு சாபத்தை எடுத்தது எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா பிடிஆர் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தனியார் கல்லூரியும் ராமநாதபுரம் அரசு கல்லூரியும் பாத்தீங்கன்னா சரக்கு சாபத்தோட போத்துதான் எடுத்திருக்காங்க. அப்ப இங்க வந்து இதை வந்து முன்கூட்டியே இந்த 2வது மாசமே உங்களுக்கு வந்து அறிக்கை வரும்போது உடனடியாக சுகாதாரத்துறை செயலாளர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, எல்லா மெடிக்கல் காலேஜுகளுக்கும் வந்து சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், ஹிப்போக்ரட்டிக் ஒத்தா எடுக்கணும், அதுதான் அரசினோட நிலைப்பாடு, நீங்க வந்து சரக்கு சாபத்தை பின்பற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா மாணவர்கள் பிரச்சனை ஏற்பட்டு மாணவர்கள் மீது பழி போடப்பட்ட உடனேயே இந்த ராதாகிருஷ்ணன் வந்து மீடியாவை சந்திக்கிறாரு. இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிப்போக்ரட்டிக் ஒத்துதான், சரக்கு சாபத் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அதையே முன்னாடியே செய்யல, அதையே முன்னாடியே செஞ்சிருந்தா அந்த மாணவர்கள் பின்பற்றி இருப்பாங்கல்ல, அதை வந்து செய்யல. அது ஒரு முதல் காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஜயபாஸ்கர் அமைத்த டீம்ன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளான டீம். நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திலேயே இதே சுகாதார செயலாளர் தான் இருந்தார். அப்போ இன்ன வரைக்கும் அது மரணம் வந்து எப்படிப்பட்ட மரணம்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இன்னமும் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க, அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்ற எந்த தகவலுமே இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு தெரியல. இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டது, அறிக்கைகள் தினந்தனம் வந்தது, எல்லாத்தையும் நம்ம டெய்லி பிரஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே வரல. அப்ப சுகாதாரத்துறை செயலாளர் இவர் தானே, ஏன் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்லாம் ஒர்க் ஆகல? இந்த ஆறுமுக கமிஷன் அமைக்கப்பட்டதே தேவையில்லாத ஒன்று தானே. ஒழுங்கான வெளிப்படையான தன்மை வந்து சுகாதார செயலாளர் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப இந்த சுகாதாரத்துறை செயலாளருக்கு அப்போது இருந்தக்கூடிய விஜயபாஸ்கர் வந்து பிரஷர் கொடுத்தாரா? அதையும் இவர் தான், நம்ம ராதாகிருஷ்ணன் தான் விளக்கம் கொடுக்கணும். இதுவும் ஒரு பிரச்சனையாச்சு. இப்படி தொடர்ச்சியாக இவர் மீது நிறைய அலிகேஷன், விஜயபாஸ்கர் இருக்கும்போது நிறைய கஞ்சா விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வரும்போது இவர் தான் இருந்தார். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, 2012 2019 வரைக்கும் இவர் தான் வந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருந்திருக்காரு. 2019 ஏன் இவரை மாத்துறாங்க அப்படின்னா, இந்த ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட்ல இவர் வெளிப்படையா இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுமுகசாமி கமிட்டியில இவர் மீது புகார் கொடுக்கப்படுது. அந்த புகாரின் அடிப்படையில் இவர் மாற்றப்படுறாரு. அப்போ வந்து இவர் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்படுறாரு. அப்போ வந்து இப்போ வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக சில பேர் சொல்றாங்கல்ல, அவர் கொரோனாவை சிறப்பாக கையாண்டார். ஓகே, உண்மைதான், கொரோனா
அதே மாதிரி அந்த டீனும் ரத்னவேலும் சிறப்பாக தான் கையாண்டாரு. ஆனா அந்த ரத்னவேலை உடனே நீங்க காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்துறீங்கல்ல, அப்ப இங்க வந்து அப்போது வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மாத்தும் போது அமைதியாக இருந்தவர்கள் இப்ப வந்து இவரை மாத்தினது தப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. இவர் சிறப்பான அதிகாரியா இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக ஒரே நபர் வந்து ஒரே துறையில வந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. மாற்றிக்கொண்டே இருக்கணும். அரசு இப்ப எடுத்த முடிவு தாமதமான முடிவா இருந்தாலும் இது நல்ல முடிவா தான் நான் பார்க்கறேன். இந்த கருத்தை சொல்லியிருக்கீங்க. இதோடு கூடவே பள்ளி கல்வித்துறையிலும் மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படணும் அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன காரணத்திற்காக? இல்ல, பொதுவாகவே நீங்க இப்ப வந்து பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப அறிவிப்பு வழியான ஐஏஎஸ் ஆபீசர் இடமாற்றங்கள் எல்லாமே வந்து எல்லா துறையிலுமே ஏற்பட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உள்துறை செயலாளரே மாற்றப்பட்டிருக்காரு. ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை என்பது செங்கோட்டையின் காலத்துல என்ன இருந்துச்சோ அதே நிர்வாகம் தான் அவன் தொடருது, அதையும் மாற்றணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அமைச்சர் வந்து ஒரு பூந்தமல்லியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில கலந்துக்கிறாரு இன்டர்நேஷனல் யோகா டே அன்னைக்கு. அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பள்ளிகள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகள்லயும் யோகா வந்து கற்றுத்தர்றதுக்கு முயற்சி செய்யப்படும், அமைச்சர் தனிப்பட்ட முறையில முதலமைச்சரை சந்திச்சு இதை நான் வந்து ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரே சொல்றாரு. இந்த அமைச்சருக்கு இது போன்ற தகவல்களை கொடுப்பது யாரு? அதிகாரிகள் தான். ஏற்கனவே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வந்து பள்ளி கல்வித்துறை மும்மொழி கொள்கையை பின்பற்ற போறதா ஒரு செய்தி வெளியாச்சு, உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்ப ரீசெண்டா வந்து எல்கேஜி யூகேஜி அந்த கிளாஸ் எல்லாம் வந்து ரத்து பண்றதா சொன்னாங்க. இதுக்கு காரணமா அந்த செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2013 ல் இருந்து 2014 அப்புறம் இந்த ஆசிரியர்கள் நியமிக்கவே படலை, அதனால வந்து 1வது ல் இருந்து 5வது வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்காக கூடுதல் ஆசிரியர்கள் தேவைப்படுறதுனால இதை நாங்க வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆசிரியர் நியமனம் செய்யல, மும்மொழி கொள்கை செய்தித்தாள் வெளியாகிறது. யோகா அந்த குறிப்பா வந்து இந்த யோகா வந்து கற்றுக் கொடுக்கப்படும் சொல்றாரு. யோகா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசனம், அது வந்து உடல் ரீதியா மன ரீதியாக ஒரு நன்மை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஓகே, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த யோகா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு. யோகா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் முகத்தை என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு யோகா உலக நாடுகள்லாம் பரவணுன்னே எல்லா நாடுகளும் யோகாவை தங்கள் உடைய இதா நினைக்கிறாங்க, பேட்டர்ன் வாங்கணும் நினைக்கிறாங்க. ஆனா யோகா என்பது இந்தியாவுடைய கலாச்சாரத்தினுடையது. இந்தியாவோட கலாச்சாரம்னா மோகன் முகத்தோட என்ன சொல்றாரு, இந்துக்களுடைய கலாச்சாரம்ன்றாரு. மகரிஷிகள் சித்தர்கள் உருவாக்குன அந்த பயிற்சி தான் அந்த யோகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ இவங்களுக்கு யோகா யோகா செஞ்சோம்னா பரமேஸ்வரை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க யோகாவே எடுத்துக்கிறீங்களேன், யோகா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் செயல்படுத்துறாங்க அப்படின்னா யோகா டீச்சர் வேணும். அதற்கு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் யோகா சொல்லித்தரதுக்கு டீச்சர் வேணும். அந்த டீச்சர் எங்க போய் ரெக்ரூட் பண்ணுவாங்க? இந்த ரவிசங்கர், பாபா ராம்தேவ், ஈசா யோகா மையத்தை சேர்ந்த ஜக்கி வாசுதேவ் இவர்களிடமன்றது பயிற்சி பெற்றவர்கள்தான் யோகா டீச்சரா இருப்பாங்க. ஏன்னா வேற யோகா டீச்சர் எங்க இருக்காங்க? யோகா நடத்தக்கூடிய பள்ளிகள் எங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இவர்களிடம்தான் ஃபுல்லா இருக்கு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தான் வந்து இந்தியாவுடைய யோகா இதோட தலைவரா இருக்காரு. அப்ப இவர்கள் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆசிரியர்களை தான் பணியமர்த்துறாங்க பள்ளிகள்ல. அப்ப இவர்கள் யார்? இந்த ரவிசங்கர், பாபா ராம்தேவ், ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் யார்? ஜக்கி வாசுதேவ் இந்து சமய அறநிலையத்திற்கு எதிராக பேசினவர், அரசுக்கு எதிராக பேசினவர், திராவிட சிந்தனைக்கு எதிரானவர். யோகான்ற பெயர்ல லிங்கத்தை வச்சு அங்க வழிபட வைக்கிறாரு. நீங்க யூசா யோகா மதத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு லிங்கத்தை சுத்தி தான் யோகா பண்ணுவாங்க. எதுக்காக லிங்கம்? யோகாக்கு எந்த ஒரு மத சாயத்தை பூசக்கூடாது அப்படின்னா எதற்காக அங்க லிங்கம் இருக்கு? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? சூரிய நமஸ்காரம்ன்ற தேவையில்லையே, ஒரு ஆசனங்கள் தானே. ஆக இங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இவர்களை போன்றவர்களுடைய ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறைக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியிலையும் நுழைஞ்சாங்கன்னா இவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தைக்குரிய கருத்துக்களை விதைச்சு மதவெறி சாயத்தை உருவாக்குவாங்க, தாவி சிந்தனையை பரப்போட்டுருவாங்க. ஏன்னா நீங்க குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு மத்தியில போயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்களை வந்து வீட்டுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இங்க ஆர்எஸ்எஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாகா வகுப்பே பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் அது புரிதல் இல்லாத வயது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயது. நீங்க ஸ்பிரிச்சுவல் நிலையை அடையலாம் யோகால அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இந்துத்துவ கொள்கை வந்து யோகா விஷயத்துல பரவேறும். அதனால இந்த யோகா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை மறுபரிசீலனை செய்யும். அமைச்சர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல நேர்மையாக தலையிடணும். மற்ற துறைகளுடைய அதிகாரிகளை மாற்றியது போல இந்த பள்ளி கல்வித்துறையிலையும் அதிகாரிகளை மாற்றம். தொடர்ச்சியா பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த யோகா என்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. அப்படி யோகா இப்ப ஹிந்தி கத்துக்கிறது எப்படின்னா பிரச்சார சபாவுக்கு போய் கத்துக்கிறாங்கல்ல, அதே போன்று யோகாவுக்கு நிறைய கிளாஸுகள் நடத்துறாங்கல்ல வெளியே, அங்க போய் கத்துக்கிறோம். எதற்காக நீங்க யோகாவை ஒரு கிளாஸா கொண்டு வர்றீங்க?
இது வந்து மனிதநேய பாடத்தையும் சமூக நீதி பாடத்தையும் சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில யோகாவை எதுக்கு கொண்டு வரணும்? யோகாவை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு காவி சித்தாந்தத்தின் அடிப்படையில பிள்ளைகளை தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இந்த இது தடுக்கப்படணும், பள்ளி கல்வித்துறையிலும் இந்த மாற்றங்கள் தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அடுத்ததா, ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒன்றிய அரசே ஊதியம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதற்காக வேண்டி சார் ஒன்றிய அரசு ஆளுநருக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படியான ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க? ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு அரசு என்ன நிறைவேற்றுதோ, தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் என்ன சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றுதோ அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அனுப்பி வைக்கணும். அதுதான் அவருடைய வேலை. இது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ஆளுநர் பதவி அப்படின்றது. ஏன்னா வந்து நேரடியாக மாநில அரசே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம், அந்த முடிவை வந்து குடியரசுத் தலைவர் தான் எடுக்க போறவர். எந்த முடிவுமே எடுக்காத இந்த ஆளுநர் இடம் எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் நியமிக்கிறாங்க. மாநில அரசுகள் எந்த மாநில அரசும் ஆளுநர் நியமனம் பண்றது இல்லை, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாங்க. இந்த ஆளுநர் கட்டுப்பாட்டில தான் எல்லா பல்கலைக்கழகங்களும் போகும். ஒரு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கூட மாநில அரசுக்கு இல்லை. அப்ப எல்லா சம்பளமும் கொடுத்து அவருக்கே முழு அதிகாரம் கொடுத்து அவரிடம் தொங்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுது. நீங்க ஆளுநர் வந்ததுல இருந்து நீங்க பாருங்க என்ன வேலை அவர் செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் 21 மசோதாக்கள் நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் ஆளுநருக்கு, எந்த ஒரு மசோதாக்களையும் அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பல. நீட் தேர்வே கிட்டத்தட்ட 2 முறை சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானப்பட்ட பிறகுதான் அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதற்கு முன்பு ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலையும் தீர்மானம் போட்டாங்க, அதையும் அனுப்பல. அப்ப 21 மசோதாக்களையும் இவர் அனுப்ப மாட்டாரு. இதுவரைக்கும் நீங்க ஆளுநர் கலந்துகிட்ட நிகழ்ச்சிகளை பாருங்க, ஏதாவது அரசு நிகழ்ச்சி இருக்கா? அவருடைய வேலை என்ன? மசோதாக்கள் அனுப்புறதா? ஆனா அவர் கலந்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்துத்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும், சென்னையில வந்து ஒரு ராமகிருஷ்ண மடம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ராமராஜ்ய அமையணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதற்கப்புறம் தர்மபுரம் ஆதீனத்தை போய் சந்திக்கிறாரு, அங்க கருப்பு கொடி காட்டினாங்க, உடனே அது பெரிய சர்ச்சையாக்குனாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில தனியார் நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே சனாதன தர்மம் அப்படின்றாரு. அப்ப இவர் ஒரு அரசு சார்பாக அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ற விஷயத்தை தாண்டி தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்துத்துவ கொள்கையை தான் பரப்புறாரு. அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்களை செய்ய மாட்டாரு. அப்ப இவருக்கு எதற்கு மாநில அரசு சம்பளம் கொடுக்கணும்? இவருக்கு மாநில அரசு சம்பளம் மட்டும் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அது போக இவருடைய அலுவலக பராமரிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து 1.66 கோடி ரூபாய் அதிகபட்சமா ஒதுக்குறாங்க. அதே போல இவரது வீட்டை பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா 6.5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இவருடைய வீட்டில் உள்ள பொருள் இருக்குல்ல, பர்னிச்சர் இந்த மாதிரி ஐட்டங்கள், இதுக்கு வந்து 7.5 லட்சம் ரூபாய் இதெல்லாம் மாசம் மாசம் ஒதுக்குறாங்க. இவர் டீ செலவு இப்ப அடிக்கடி அண்ணாமலை போய் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு, அண்ணாமலைக்கு கொடுக்குற டீ செலவு சாப்பாடு செலவு எல்லாம் தமிழ்நாடு அரசு தான் பில் கொடுக்கணும். இவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வராரு விமானத்துல, இதெல்லாம் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும். ஆக இவர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் இவர் வந்து ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட அது தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணும். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டு அரசுக்கு வேலை பார்க்க வந்த இவர் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய எந்த வேலையுமே செய்யாம 21 மசோதாக்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவருக்கு எதற்காக தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கணும்? ஏன்னா தமிழ்நாடு அரசு எப்படி சம்பளம் கொடுக்குறது? தமிழர்களுடைய வரிப்பணத்தை வச்சுதானே கொடுக்குறாங்க. தமிழர்களுக்கு தேவையான நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு இதையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டாரு. அப்படிங்கிறப்ப இவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறதுல ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வரிப்பணத்துல தான் அவருக்கு சம்பளம் போகுது. எப்படி நீங்க ஆளுநர் அதிகாரத்தை படிக்கிறதுக்காக துணைவேந்தர் மசோதான் சிறப்பு மசோதா கொண்டு வந்தீங்க, இங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே துணைவேந்தரை நியமிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தீங்கல்ல, அதே போன்று இந்த ஆளுநர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை ஒன்றிய அரசு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரணும். ஏன்னா நியமனம் பண்றதும் குடியரசுத் தலைவர், அவர் போய் ரிப்போர்ட் பண்றதும் குடியரசுத் தலைவர்கிட்ட, மத்திய அரசுகிட்ட. மாநில அரசுக்கு எதிராக பேசுவாரு. அரசியலமைப்பு சட்டத்தை முதலாவது மாநில அரசுக்கு எதிராக பேசினாரு. இப்ப மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை ஆதரிச்சு பேசுறாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இவருக்கு சம்பளம் கொடுப்பது என்பது தமிழர்களுடைய வரிப்பணம் வேஸ்டா போகுது. அப்ப இங்க ஆளுநர் நியமனம் பண்ற அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஆளுநர் சம்பளத்தை நீங்க கொடுங்க. இவர் வந்து பாரதத்துக்கு தானே தொடர்ச்சியா ஆதரவு கொடுக்குறாரு. பாரதம் அப்ப உருவாச்சு இப்படி உருவாச்சுன்னு சொல்றாரு. அப்ப இவர் வந்து நேரடியா வந்து பாரதத்துக்கு இப்ப சம்பளம் வாங்க வேண்டியதானே, எதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சம்பளம் வாங்கணும்? இவருக்கு கிண்டியில ஒரு வீடு, ஊட்டியில ஒரு வீடு, எதற்காக 2 வீடு? அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே இவர் மீது சொல்லப்பட்டது போல இவருடைய வீட்டை வந்து அரசுடைமையாக்கி இவர் ஒரு வீடை மட்டும் கொடுத்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கும் சம்பளத்தை ஒன்றியரசே கொடுக்கணும். ஏன்னா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த பதவி என்பது அரசியல் சார்பற்று செயல்படணும்னு இருக்கு. ஆனா இவர் செயல்படக்கூடிய எல்லாமே அரசியல் சார்ந்துதான் இருக்கு, பேசக்கூடிய விஷயங்களும் அரசியல் சார்ந்துதான் இருக்கும்போது இவருக்கு சம்பளம் என்பது தமிழருடைய வருமானத்துல கொடுக்கக்கூடாது.
ஒட்டுமொத்த ஆளுநர்களும் இந்தியா முழுவதும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்து மாநிலங்களையுமே இந்த ஆளுநர்கள் இப்படிதான் செயல்படுறாங்க. இப்ப எதற்காக மக்களுடைய வழிப்பணம் உங்களுக்கு போகணும்? தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றதே சனாதன தர்மம்னு தான் சொல்றாரு. எங்க சனாதன தர்மத்துல அப்படி இருக்கு? சூத்திரன் படித்தால் அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சொல்றதுதான் சனாதன தர்மம். நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோமநாதர் கோயில வந்து கொள்ளையடிச்சுதான் கந்தகரையும் பெசாவர் நகரத்தையும் கஜினி உருவாக்குனாருன்னு சொல்றாரு. இந்த கந்தகரும் பெசாவாரும் இந்த இது உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான நகரங்கள். இதை கொள்ளையடிச்சாலும் அது உருவானுன்ற அவசியமே கிடையாது. இப்ப வரலாற்று ரீதியாவே ஒரு பிழையாதான் ஆளுநர் சொல்றாரு. அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க இப்ப அவரு அந்த கந்தகரும் பெசாவரும் அமெரிக்காவில் அழிக்கப்பட்டுருச்சு, பாருங்க கொள்ளையடிச்சு உருவாக்குனாங்க, ஆனா அது அழிஞ்சு போச்சு பாத்தீங்களா, இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கேக்குறேன், சோமநாதர் கோயில கொள்ளையடிச்சார்ல கஜினி, அப்ப அது கொள்ளையடிச்சுன்னா அப்ப நீங்க சோமநாதர் கோயில ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் சனாதன தர்ம கோட்பாடின்படி கஜினி வந்து அதை கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஆளுநர் இதுக்கு பதில் சொல்லுவாரா? சனாதன தர்மம்னா என்ன? அவர் என்ன சொல்றாரு, ஒரே பரமேஸ்வரன் நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் ஒரே கடவுள் அப்படின்னா, இங்க இருக்கு ஜாதி அமைப்பு ஏன் உருவாச்சு? ஜாதிக்கு எதிராக பேசுங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள நுழையலாம்னு சொல்லுங்க. ஏன் குடியரசுத் தலைவரே கோயிலுக்குள்ள நுழைய முடியலையே, ஒரு ஆளுநருக்கே கையில தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலைதான் இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் இதுதான் சனாதன தர்மம். நீங்க அரேபியர்கள்ட்ட அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்ச உடனே, இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் இல்ல, நாங்க வேற்றுமை ஒற்றுமை காணும் நாடு, நாங்க இந்த ரெண்டு பேரும் நீக்கிட்டோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பண்றீங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்றீங்க, முஸ்லீம்கள் உள்ளூர் முஸ்லீம்கள்ட்ட வந்து அவங்களுடைய வீடு அடிக்கிறீங்க, புல்டோசர் வச்சு அடிக்கிறீங்க, புல்டோசர் பாலிடிக்ஸ்ன்னு மிரட்டுறீங்க. அப்ப அரேபிய முஸ்லீம்கள்னா நீங்க கொஞ்சுவீங்க, உள்ளூர் முஸ்லீம்களை வந்து தூக்கி போட்டு மிதிப்பீங்க. இதுதான் சனாதனம். என்னன்னா அரேபிய முஸ்லீம்கிட்ட இந்த பனியாக்கள் பிசினஸ் பண்ணுவாங்க. நீங்க சனாதன தர்மம் தான் இங்க வந்து மேலோங்கி இருக்கு, பாரதத்தை உருவாக்குச்சு அப்படின்னா, சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி அவங்க படிக்க விடாம ஆக்கி, நீட் தேர்வுல இருந்து எல்லா தேர்வுகளையும் கொண்டு வந்து அவர்களை முன்னேற விடாம ஆக்கி, பனியாக்கள் இந்த வர்ணாத்திரம் அடிப்படையில் இருக்கக்கூடிய பனியாக்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தை முன்னேற வைக்கணும், அதானி அம்பானி போன்றவர்களை பொருளாதாரத்தை முன்னேற வைக்கணும்னு நினைக்கிறது தான் சனாதன தர்மம். இங்க அடித்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சனாதன தர்மம்ன்றது செய்யாது. இந்த சனாதன தர்மம்ன்றது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது இல்லை, இந்துக்களுக்கே எதிரானது. நீங்க படிச்சா காதல ஈயத்தை காட்சி குத்தணும், நீ படிக்காத தேர்வு எழுதாத நீட் தேர்வு எழுது, உனக்கு தகுதி இல்லை, நீ ஆசிரியர் ஆகக்கூடாது, இப்படி தொடர்ச்சியாக நீங்க மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றதுல எல்லா நிறுவனங்களுமே பிராமணர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களா இருக்கு. அமெரிக்கால நம்பர் ஒன் நிறுவனத்தை நடத்தக்கூடிய மாட்டிறைச்சி நிறுவனத்து ஹோல் ஸ்டாக்கையும் வாங்கியிருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெப்சி கம்பெனியுடைய பிராமணர் தான். அப்ப இங்க எல்லா விஷயத்தையும் மாட்டிறைச்சி விஷயத்துல எல்லா பிராமணர்களும் செய்வாங்க. மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றதுல மோடி நம்பர் ஒன், பிரேசில் ஏற்றுமதி தள்ளி மோடி நம்பர் ஒன் ஆக்குவாரு. ஆனா இங்க உள்ளூர் இஸ்லாமியர்களோ தலித்துகளோ மாடுகளை ஏற்றி சென்றா கூட அவங்களை தூக்கி தாக்கி போட்டு அடிச்சு அவங்க கொள்ற நிலைமை நம்ம பாக்குறோம். அப்ப இவர்களோட முன்னுக்கு பின்புறம் பாருங்களேன், சனாதன தர்மம்னு சொல்றாங்க, அதை கூட முழுமையை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. அது வெளிநாட்டு கிறிஸ்தவராக இருந்தா, நீங்க வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் இப்ப நிர்மலா சீதாராமன்ல இருந்து பியூஷ் கோயில்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளை எங்க படிக்கிறாங்க? எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளியில படிக்கிறாங்க, கிறிஸ்தவ காலேஜ்ல படிக்கிறாங்க. ஆனா இங்க உள்ளூர் என்ன சொல்றாங்க, தஞ்சை மைக்கேல் பட்டி விவகாரத்துல என்ன நடந்துச்சு, மதமாற்றாங்க, கிறிஸ்தவர்கள் பள்ளி மதமாற்றாங்கன்னு இன்ன வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு இந்துக்கள் வந்து படிக்க போயிடக்கூடாது, படிச்சா வாழ்க்கையில முன்னேறிடுவான், பொருளாதாரத்துல முன்னேறிடுவான், பெரிய நிலையை அடைஞ்சிருவான், ஜாதி கட்டமைப்பே உடஞ்சு போயிடும் அப்படின்றக்காக தான் உள்ளூர் கிறிஸ்தவ அமைப்புகளை குறை சொல்லிட்டு வெளிநாட்டுல இவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்ப இங்க எல்லாமே இரட்டை நிலைப்பாடு தான். சனாதன தர்மம்ன்றது பிராமண ஆதரவு பார்ப்பன ஆதரவு தர்மம் தான். அங்க வந்து நீங்க உங்களுடைய கலைஞர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, கட்டை விரலை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல நீங்க சனாதன தர்மத்தை மீண்டும் கொண்டு வருவோம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய பட்டை உரியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆக இப்படி சனாதன தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசக்கூடிய இந்த ஆளுநருக்கு எதற்காக அந்த ஒட்டுமொத்த சனாதன தர்மத்துக்கு ஏற்காத இந்த தமிழ்நாடு எதற்காக சம்பளம் கொடுக்கணும்? சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பயனடையக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் போய் சம்பளம் கொடுங்க, ஏன்னா நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மோடியை சம்பளம் கொடுக்க சொல்லுங்க, எதற்காக தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்கணும்? எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசக்கூடிய சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்க கூடாது என்பதுதான் அவருடைய கோரிக்கை. எனவே இது வந்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி
தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருடைய சம்பளத்தை ஒன்றிய அரசே வழங்கணும், நாங்க தர முடியாது, அவருக்கு எந்த ஒரு நிதியும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சிறப்பு சட்ட மசோதையை தாக்கல் செய்யணும். இது தமிழக மக்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். சரிங்க சார், இறுதியாக ஒரு கேள்வி. நேற்றைய தினம் முரசொலியில் சிலந்தி அந்த பகுதியில் வந்து ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் காஞ்சி சங்கரமடத்தின் ஜெயேந்திரர் விஜயேந்திரர் போன்றவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை, அந்த நிலைகளையெல்லாம் மதுரை, தற்போதைய மதுரை அதீனம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆதீன கர்த்தர்களுக்கு உரிய பணிகளை, அதை அந்த கடமைகளை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு சாராருக்கு ஆதரவாக மதுரை ஆதீனம் போன்றவர்கள் நடந்து கொண்டால் விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற பொருள் துணிக்கிற வகையில் ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. மதுரை ஆதீனத்தின் சமீபத்திய நடவடிக்கைகளையும் பேச்சுக்களையும் அதற்கு எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிற முரசொலி அந்த கட்டுரையையும் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, மதுரை அதினத்தை பொறுத்த வரைக்கும் அருணகிரிநாதர் அவர்கள் இருக்கும் போது வரைக்கும் அது அதன் மீது ஒரு மிகப்பெரிய மக்களுடைய மரியாதை இருந்தது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மதுரை அதினம் வந்த பிறகு விஜய் ரசிகர் மன்றம் இந்த மக்கள் இயக்கத்தினர் கூட இவரை கேள்வி கேட்டு கிண்டல் அடித்து போஸ்டர் ஒட்டக்கூடிய முன்னைக்கு வந்துட்டார். அப்ப இங்க மதுரை அதினத்தை நீங்க ஆதீன மடங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, முன்னர் காலத்துல இருந்தே பழமையான காலத்துல இருந்தே நீங்க சைவ சமயத்தை ஒழிக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த வைணவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சாங்க. நீங்க சமணர்கள் வந்து கழுவேற்றம் பண்ணதெல்லாம் அந்த உடைய நடவடிக்கையில இருந்ததுதான். அப்ப இங்க மதுரை ஆதீனம் அந்த காலத்திலேயே, நீங்க நாயக்கர் காலத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டா, திருமலை மன்னர் நாயக்கரே வந்து மதுரையில சித்திரை திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னா, அழகர் இந்த அழகர் ஆத்துல இறங்குறதுன்றது சைவர்கள் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இங்க மீனாட்சி அம்மனுடைய திருமணம் என்பது வைணவர்கள் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி குற்றம் சொல்றாங்கன்றதுக்காகதான் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இணைச்சு ஒரு விழா கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக திருமலைநாயக்கர் நாயக்கர் மன்னர் ஏற்படுத்திய இந்த விழா தான் இந்த சித்திரை திருவிழா. இந்த விழால இன்னைக்கு வரைக்கும் சமூக சமய சார்பற்று எல்லா மக்கள் கலந்து கொள்றாங்க, ஒரு ஒற்றுமையாக நடந்துட்டு வருது. இந்த அருணகிரிநாதரை ஆதீனமாக இருந்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்து சமயத்தை நாங்க சார்ந்தவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்னு தெளிவா சொல்லிட்டு வந்தார். அப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா, தொடர்ச்சியா இந்து இந்துன்னே பேசுறாரு. அப்ப ஏற்கனவே இந்த ஆதீன மடங்களை அழிக்கணும், ஆதீன மடங்களை ஒண்ணுமில்லாம செய்யணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய வைணவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுடைய அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுடைய எண்ணமாக இருந்து வருது. நம்ம வரலாறு நெடுக்க அப்படிதான் பாத்துட்டு வரோம், குற்றச்சாட்டு அவர்கள் மீது அப்படிதான் வைக்கப்படுது. அப்ப இப்படி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் ஆளே ஒரு ஆள் அங்க போய் நியமனம் ஆகும்போது அவர் அந்த ஆதீனத்தை அவரே அழிக்க வேண்டிய சூழ்நிலையை அவரே செய்யறார். அந்த ஆதீனத்தை சைவ சமயத்தில் சைவ சமூக சமயம் சார்ந்து இயக்கக்கூடிய அந்த ஆதீனத்தை வைணவ கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதை அப்படியே வந்து அழிக்கக்கூடிய வேலையை தான் அந்த மதுரை ஆதீனம் செய்யறாரு. இவர் இவர் போய் சந்திச்ச பிறகுதான் அந்த தர்மபுர ஆதீனத்தை இவரும் ஆளுநரும் சந்திச்ச பிறகுதான், ஒண்ணுமே இதுவரைக்கும் நடக்காத அந்த பட்டினி பிரதேசத்தை நான் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம்பிடிக்கிறாரு தர்மபுர ஆதீனம். அப்ப இங்க ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் இங்க அவர்கள் காப்பாற்றப்பட்டது, இந்த வைணவ அமைப்புகளிடமிருந்து அழியாமல் காப்பாற்றப்பட்டதே திராவிட இயக்கத்தால தான். தந்தை பெரியார் அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த ஆதீனத்தோட தொடர்புல இருந்தாரு. குன்றக்குடி அடிகளார் வந்து மிக மிக ஒற்றுமையான ஒரு ஒரு சார்ந்த விஷயத்தை தான் வந்து திராவிட இயக்கத்தோட பகிர்ந்துகிட்டாரு. அவரு எல்லா சமூக சமய மீட்டிங்லயும் போய் கலந்துக்குருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆதீனத்தோடைய நடைமுறையே நீங்க மாறுது. இன்னைக்கு ஒரு பிள்ளையாரை பற்றி பேசுறாரு நம்ம ஆதீனம் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பிள்ளையார் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. பிள்ளையாருக்கும் சைவ சமயத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இங்க அவர் தொடர்ச்சியாக சைவ சமயத்தை தாண்டி அதற்கு குரல் கொடுக்காம வைணவர்கள் சார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். போய் வந்து ஜீயர்களோட போய் உட்கார்ந்து பேசுறாரு, விஸ்வ இந்து பரிசத்தை நடத்தக்கூடிய மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு. அப்ப இவருடைய சித்தாந்தம் என்பது மதுரை ஆதீனம், இந்த ஆதீன நடைமுறையவே அழிக்கக்கூடிய சித்தாந்தம். அதனாலதான் இவருக்கு மிரட்டல் விடக்கூடிய இவரு. அதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா, நான் மோடி அமித்ஷா போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மோடி அமித்ஷாவுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? அவங்கள்ட்ட போய் புகார் கொடுத்தோடனே அடிமை எடப்பாடி மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து பணிஞ்சிரும்னு நினைக்கிறாரா? அப்ப இவர் அமலப்படுத்துறாரு சார். அந்த கட்டுரையிலேயே நீங்க சொல்ற கருத்துக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து போய் தான் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்க்கணும், புகார் சொல்லணும்.
ஆனா பிரதமரும் உள்துறை அமைச்சருமே வந்து பார்க்கக்கூடிய நிலைமையில காஞ்சி சங்கராச்சாரியார்கள் சங்கர் மடம் இருந்துச்சு, அவர்களுக்கே தமிழக அரசால் என்ன நிலை கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீங்க அவர் சொல்றாரு, ஒரு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போய் சங்கராச்சாரியரை பாக்குறாங்க, அவர் கையில படாம தூக்கி எறியிறார். அப்ப இப்படி நிலைமையில இருக்கக்கூடியதான் இந்த வைணவ சாமியார்கள். அவர்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்க மதுரை ஆதீனத்தை கையை குலுக்கலாம், போய் கட்டி பிடிக்கலாம். அவர் வந்து அப்படி இருந்த ஆதீனம் தான் அவரு, அப்படி இருந்த ஆதீன நடைமுறையை நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது அழிவா மாறி. அவர்கள் வந்து அவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஆதீனங்கள் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தோடு தமிழர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய, தமிழர் மொழி சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் தான் அந்த ஆதீனங்கள். நீங்க தமிழ் மொழிக்காக இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்துத்துவ சித்தாந்தத்தை பேசுறீங்கன்னா அதுவும் இவருடைய பேச்சுகள் எல்லாமே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. துள்ளாதவனம் துள்ளுன்றது எப்பயோ ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்ப வந்து இவர் கருத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும், யார் மீதான் வைக்கணும் அப்படின்றத அடிப்படையில தான் இவர் செயல்பட்டு வராரு. இது ஆதீனங்களுக்கு தான் ஆபத்து அமையும்ன்றது இவருக்கு தெரியல. ஏதோ அரசு இவரை வந்து கண்டிச்ச உடனே அரசு அரசுக்கு ஆதீனத்துக்கு சண்டைன்னு அவர் நினைக்கிறாரு. உண்மையிலே அரசு வந்து ஆதீனங்களை காப்பாற்றணும்னு நினைக்குது. தொடர்ச்சியாக சைவ சமயத்தை அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவதிலிருந்து இந்த ஆதீனங்களை மீட்டெடுக்கணும், ஆதீனங்கள் தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய ஆதீனங்களை தொடர்ச்சியாக தமிழ் மொழிக்கு அவர்கள் தொண்டாட்டணும் அப்படின்றக்காக தான் அரசு வந்து விட்டு கொடுத்து போறாங்க. நீங்க சேகர் பாபு சில விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் அவர் வந்து குற்றஞ்சாட்டினாங்க, என்ன அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஆதீன மடங்களை பொறுத்த வரைக்கும் அதையே நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா இங்க வந்து வைணவம் மட்டும்தான் இருக்கும், சைவ சமயன்றது இருக்காது. இங்க பல்லாக்கு தூக்குறதே வைணவர்கள் யார் வந்து தூக்குறா? ஆதீனத்தை வந்து தூக்குவாங்களா? எச்சுராஜ நான் வந்து நிப்பேன்னு சொன்னாரு, ஜிஆர் நான் வந்து நிப்பேன்னு சொன்னாரு, அண்ணாமலை தானே தூக்குவேன்னு சொன்னாரு. ஆக இங்க ஆதீனங்களோட நிலைமை என்னன்னு பாருங்க. நீங்களே ஒரு தீண்ட தகாதவர்களா இருக்கீங்க. ஆதீனமா இருக்கக்கூடிய நீங்களே வைணவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தீண்ட தகாதவர். அப்ப நீங்க எதுக்கு அவங்களுக்கு சார்பா செயல்படுறீங்க? நீங்க உங்களுடைய உங்களுடைய ஆதீன வரலாறு பேசுங்க, தமிழ் மொழிக்கு ஆதரவா பேசுங்க, அரசோட இணைந்து செயல்படுங்க, மக்களுக்கு தொண்டாட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏன் வந்து இந்துத்துவ கொள்கையை பேசுறீங்க? அவர் வந்து ஆதீனத்தை அழிக்க வேண்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்களை அழித்து வைணவ சமூகத்தை சார்ந்த அமைப்புகளுக்கு உதவ வேண்டும்ன்ற நோக்கத்தோட செயல்படுறாரு. தற்போது முரசொலியில் வெளியான அந்த கட்டுரை என்பது முன்னரே வந்திருக்கணும், ஆனா இப்ப வந்தது நெத்தியடியான ஒரு கட்டுரையாக நான் பார்த்தேன். நமது நேயர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.